இந்த ஒரு ஹீரோ கூட நம்ம படம் பண்ணல, இந்த ஒரு ஹீரோவோட மூவியை நம்ம இன்னும் எடிட் பண்ணல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஹீரோன்றதோட இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுன்றதுதான். இன்ஃபேக்ட் மாநாட்டிலேயே ஒண்ணு இருக்கு, அது இப்ப சொல்லக்கூடாது. கொஞ்ச நாளுக்கு அப்பா அம்மாவை பத்தி சொல்லும் போது அவங்க அம்மாவா வந்து ஒரு பிக்சரைஸ்டா காமிப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நயன்தாராவோட ரெஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். லைக் மச்சம்லாம் வச்ச மாதிரி ஒரு கேர்ள் வந்து மூக்கு கீழே மச்சம் வச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது நயன்தாராவா? ஏன்னா எடிட்டர் உங்களுக்கு தெரியும், ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து எப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரசிகர்கள் வந்து ரெண்டு மூணு நாளா சோஷியல் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீம்ஸா போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே பிரம்மாண்டமா வெங்கட் பிரபோட இயக்கத்துல நம்ம சிம்பு அவர்களோட நடிப்புல வெளியான மாநாடு திரைப்படம் பயங்கரமா ஓடிட்டே இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த படம் வெளியாகிறதுக்குள்ள நம்ம எல்லாரையும் ஒரு பாடுபடுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். போஸ்ட்பாண்ட் ஆகி ஒரு வழியா ரிலீஸ்க்கும் வந்துடுச்சு. ஆனா ரிலீஸ்க்கு முன்னாடி தேதி வரைக்கும் நம்மளை ரொம்பவே டென்ஷன்லயே வச்சிருந்தாங்க. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பட்டையை கிளப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த படத்துல முக்கியமான ஒரு ரோல் பண்ணவர் தான் எடிட்டர் பிரவீன் அவர்கள். அவரை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவி வந்து அஸ் எடிட்டரா 100வது மூவி. ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான வெற்றி அப்படின்னே சொல்லலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டபுள் தமாக்கா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100வது படம் எடிட்டரா. அண்ட் அது மட்டும் இல்லாம மாநாடு வந்து இப்ப வந்து ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு வந்து முக்கியமா எடிட்டரை தான் எல்லாருமே புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் லுக் மூவிய வந்து ஒரு எடிட்டர் வந்து ஒரு ஈஸியா வந்து சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பயங்கரமா அந்த படத்தோட எடிட்டிங்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் தமாக்காவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கா. ஐ மீன், எல்லாருக்குமே இது ஒரு நல்ல படம் தெரியும். இந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கல. கதை கேட்டதுல இருந்தே வந்து இது வந்து ஒரு நல்ல படமா அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எல்லாருக்குமே. இந்த ஸ்கேலுக்கு வந்து மக்கள் வந்து எடுத்துட்டு போவாங்கன்றது வந்து எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா. ஸோ வெங்கட் பிரபு சார் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த டைம் லூப் ஸ்டோரி இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில யாருமே பண்ணாத ஒரு ஸ்டோரி. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு எந்த மூவியை வந்து எடுத்து பார்த்தீங்க? ஸோ இல்லைங்க, இதுக்கு இந்த ஜானருக்கு வந்து ரெஃபரன்ஸே கிடையாது. ஏன்னா டைம் லூப்ன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்திருக்கு, ஹாலிவுட்ல வந்திருக்கு. ஆனால் மாநாடுன்ற படத்துக்கு இதோட ஜானர் இந்த கதை களத்துக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவே கிடையாது. ஸோ அதனால நார்மலா இப்போ மாநாடு வந்து ஒரு டைம் லூப் இல்லாத ஒரு கதைனா ஒரு 60 நாள் எடிட் பண்ணியிருந்தோம்னா இந்த படத்துக்கு மட்டும் ஒரு 90 நாள் ஆச்சு இருக்கு. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ன்றதுக்க சொல்ல முடியாது, பட் வேர் ஆல் எக்ஸைட்டட் ஃப்ரம் தி ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ் இட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் வி ஆல் ட்ரைட் அண்ட் ஐம் கிளாட். ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நார்மலாக வந்து ஒரு மூவி நம்ம எடிட் பண்ணுறோம்னா திரும்ப திரும்ப அதே சீனை பார்க்கணும். பட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் மூவி அப்படின்றனால ஸோ வந்ததே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். ஸோ எடிட் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இங்கே என்னன்னா கண்டென்ட் இவ்வளோ பெருசு இருக்கு. ஃபர்ஸ்ட் லூப்ல சொல்ற கதை வந்து 15வது லூப்ல சொல்லவே முடியாது. ஸோ போர் அடிச்சிடும், ஆடியன்ஸ்க்கு ரெப்பிட்டிவ்னஸ் வந்துடும், சொன்ன கதையை என்ன சொல்ற அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. அது சொல்லாம ஹவு டு யூ மேக் த ஆடியன்ஸ் இன்டெலிஜென்ட்? இப்போ ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 42வது நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் லூப் முடியும், செகண்ட் லூப் வந்து 11வது நிமிஷத்துல முடியும், தேர்ட் லூப் வந்து 7வது நிமிஷத்துல முடியும். அப்படி நம்ம கணக்கு எடுத்து போனோம்னா ஒரு பெர்சன்டேஜா பார்த்தோம்னா ஒரு 100% வந்து ஃபர்ஸ்ட் லூப், 80% செகண்ட் லூப், தேர்ட் லூப் வந்து 60%, ஃபோர்த் லூப் வந்து 40%, அதாவது ஒரு 7th 8th லூப்க்குலாம் போகும்போது வந்து 0% லூப்பே கிடையாது. நம்ம ஆடியன்ஸ் வந்து சும்மா ஒரு ஷார்ட் போட்டாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு அவங்களோட இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கிண்டலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது. அண்ட் ஐ திங்க் தட் வொர்க் பிக் டைம். லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் அப்ரிஷியேட்டட் தட், சேயிங் யூ ரெஸ்பெக்டட் அவர் இன்டெலிஜென்ஸ். ஓ யா, ஸோ தட்ஸ் த குட் திங் தட் வி டிட்.
இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா பல தரப்புல இருந்து பாராட்டுகள் குவிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா எடிட்டருக்குலாம் வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் அதுக்கப்புறம் டைரக்டரை தான் பாராட்டுவாங்க. அதை தாண்டி வந்து பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்ச யாருக்குமே அந்த அளவுக்கு பாராட்டு வராது. ஆனா உங்களுக்கு வந்து எடிட்டரா என்ன, நானும் வந்து நிறைய போஸ்ட் பார்க்கும் போதே வந்து எடிட்டர் வேற லெவல், எடிட்டர் வேற லெவல் அப்படின்னு தான் நிறைய போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருந்துச்சு? இல்ல கண்டிப்பா சந்தோஷம் தான். சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்ல, ஐ திங்க் வேர்ல்ட் அரௌண்ட் இருக்கிற எல்லா எடிட்டர்ஸ்க்கும் சேரணும் தான் நினைக்கிறேன். அவங்களோட உழைப்பு என்னது யாருக்குமே தெரியாது. படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு அவ்வளவுதான். படம் நீளமா இருக்கு, அதாவது லென்தா இருக்கு அப்படின்னா வந்து எடிட்டர் தான் குறை சொல்றது ஃபர்ஸ்ட். ஆனா இதுல வந்து அந்த நீளம் அந்த லென்த் டிசைட் பண்றவங்க வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்ற இது வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நாங்களும் நிறைய வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி இட் லக்க பட் திஸ் ஃபுல் அந்த ரெக்கக்னிஷன் ஒரு எடிட்டர் கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து என்ன மட்டும் சேராது, நிறைய எடிட்டர்ஸும் சேரும். பாராட்டுகள் சொன்னதும் தான் எனக்கும் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட நம்ம எஸ்ஜே சூர்யா சார் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து கால் பண்ணி பாராட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு யாராவது வந்து ஸ்பெஷலா வந்து செலிபிரிட்டிஸ் வந்து படத்தை பார்த்துட்டு எடிட்டிங் எல்லாம் பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் பேசினாங்க, நிறைய அப்ரிசியேஷன் இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி நான் என்னன்னா இந்த 24ஆம் தேதியில இருந்து ஒரு மகாராஷ்டிரால ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ட்ரிப் போயிருந்தேன். அங்க நெட்ஒர்க் கிடைக்காது, வெறும் வாட்ஸ்அப் மட்டும் தான். வாட்ஸ்அப்ல பேசினவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, கிடைக்காதவங்க எல்லாம் மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இனிமே இப்பதான் நான் ஊருக்குள்ளேயே வந்தேன், இனிமேதான் பேசணும் அவங்ககிட்டலாம். சோ மாநாடு படத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னா மாநாடு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை விட வில்லனுக்கு வந்து ரொம்பவே வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். வில்லன் தான் வந்து பயங்கரமா பண்ணிருந்தாரு, அந்த கேரக்டருமே வந்து வில்லனுக்கு தான் பலமா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பயுமேங்க ஒரு வில்லன் ஒரு ஆன்டாகனிஸ்ட் அவரோட ரோலை தூக்கி வச்சாதான் ஹீரோ ஜெயிக்கும் போது அதோட ஹை வேற. ஸோ நம்ம தனி ஒரு ஒன்று எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அதுதான் அப்ரோச் இந்த படத்துக்கு. எஸ்ஜே சூர்யா சாரோட கேரக்டர் பெருசா இல்லைன்னா அப்துல் தனுஷ்கோடி கேரக்டர் பெருசா அப்துல் காலிக் பெருசானா எண்ட் ஆஃப் த டே யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான். அவ்வளோ பெரிய ஆளை ஜெயிச்சாரு ஒரு சாதாரணமான ஒரு அப்துல் காலிக். ஸோ அந்த ஹை தானே இந்த படம். ஸோ இந்த கேரக்டரா பாக்குறது ஐ மீன் ஆக்டர்ஸா பாக்குறதோட கேரக்டரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அஸ் ஆடியன்ஸா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மாநாடு படத்தோட கிளைமேக்ஸை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா வானம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வந்து ஜம்ப் பண்ணி புல்லட்டை வாங்குவாரு, அப்போ வந்து ஒரு சீன் வரும் அந்த கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸும் வந்து மாநாடு கிளைமேக்ஸும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து மாநாடு கிளைமேக்ஸ் வந்து பர்சனலா வானம் படத்தோட கிளைமேக்ஸை வந்து ஞாபகப்படுத்துச்சு. ஸோ உங்களுக்கு எடிட் பண்ணும் போது அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஞாபகப்படுத்துச்சா, வானம் படம் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஏதாவது? சத்தியமே இல்லைங்க, நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு ஞாபகமே இல்லை அந்த படம். நான் பாத்திருக்கேன் அந்த படத்தை. ஆமா ஆமா, அந்த டாப் ஆங்கிள் ஷாட்ல என்ன ஒரு டயலாகும் சொல்லுவாரு, என்ன வாழ்க்கடா ஓடுவேன் பயங்கரமா ஓடிருப்பேன் என் வேகத்துக்கு அவங்களால ஓடியே வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீன் இருக்கும், ஏர்போர்ட், அதாவது ஏரோப்ளேன்ல இருந்து இறங்கினதுல இருந்து ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் பயங்கரமா ஓடி வருவாரு. அதையும் நீங்க வந்து ஒரே ஷாட்ல பயங்கரமா காமிச்சிருப்பீங்க. ஸோ அது ஏதாவது ஃபாஸ்ட் ஆக்கி காட்டப்பட்டுச்சா இல்ல அது நிஜமாலே வந்து சிம்பு ஓடுனது? இல்லங்க இல்லங்க, அவங்க என்ன ஸ்பீட்ல ஓடினாங்களோ அந்த ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணும். அவர் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபுல்லா எல்லாத்துக்குமே பாடி எல்லாம் டீடாக்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிட்டு வந்து ஓடினது தான் அந்த ஷாட். அதை ஸ்பீட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அவர் உண்மையா எடுத்த எஃபர்ட் தான். ஸோ அது அந்த அளவுக்கு நம்மளா நம்ம ஓடணும்னா ஒரு 18-20 km/h. இந்த கேள்வி நான் எப்படி கேட்கறது அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து இங்கே இல்லை வெளியே ட்ரிப் போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல.
படத்துல வந்து ஒரு சீன் வரும், என்ன அப்படின்னா சிம்பு அவர்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லும் போது அவங்க அம்மாவா வந்து ஒரு பிக்சரைஸ்டா காமிப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நயன்தாராவோட ரெஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், லைக் மச்சம்லாம் வச்ச மாதிரி ஒரு கேர்ள் வந்து மூக்கு கீழே மச்சம் வச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது நயன்தாராவா, ஏன்னா எடிட்டர் உங்களுக்கு தெரியும், ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து எப்படி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரசிகர்கள் வந்து ரெண்டு மூணு நாளா சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீம்ஸா போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்கலங்க நாங்கெல்லாம். கண்டிப்பா இல்ல. மேபி அவங்க கோரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அப்படிதான். தவிர வந்து டெஃபினெட்லி நாட் தட் சி வி ரெஸ்பெக்ட் ஆர் கரியர், வி ரெஸ்பெக்ட் ஆர் ஸோ டெஃபினெட்லி நாட் தட். டென்ஷன் இல்லாம அவங்கள வந்து இந்த படத்துக்குள்ள கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறது எங்க. நான் சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து 100 மூவிஸ் பண்ணிட்டீங்க, நிறைய படம் பண்ணிருப்பீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க வந்து உங்க மூவில நீங்க ஒரு பிளானோட எடிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது மிஸ்டேக் வந்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது ஐயோ என்னடா அவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆனா அது யாருக்குமே கண்டுபிடிக்காம உங்களுக்கு மட்டும் வந்து ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது ஒரு படத்துல அப்படி நடந்திருக்கா? இல்ல, அது எல்லா படத்துக்குமே நடக்குங்க. இப்போ எனக்கு நீங்க வந்து எனக்கு மாநாடு போய் மாநாடு ஒரு 6 months டவுன் தி லைன் இதை கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு எனக்கே தோணும். திருப்பி டிவில வரும்போது திருப்பி நானே போட்டு பார்த்தாலும் அது இருந்தாதான் குரோத், அது இருந்தாதான் லேர்னிங். இன்ஃபேக்ட் மாநாட்டிலேயே ஒண்ணு இருக்கு, அது இப்ப சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு மறக்காம சொல்லிருங்க, ஏன்னா மாநாட்டில் கண்டுபிடிக்க முடியல, எடிட்டிங்ல பயங்கரமா பெர்ஃபெக்டா இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிடிச்ச மூவி எது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த டீமுக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தது வந்து மங்காத்தா. அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன படங்கள் சொல்லலாம், கிடாயின் கர்ணைமனு சொல்லிட்டு ஒரு சின்ன படம் ஒண்ணு, கவலை பண்ணிட்டு இருக்க சேவை பண்ண படம், அதோட கதை களம் எனக்கு ரொம்ப பிடிச்சி இது பண்ணது. இப்ப மாநாடு டெஃபினெட்லி ஆப்வியஸ்லி. பேசிக்கலி இப்போ எனக்கும் விபிக்கும் ரொம்ப பிடிச்ச படம் வந்து கோவா இனி வரைக்கும். மேபி ஆஃப்டர் மாநாடு சேஞ்ச் அவர் ப்ரிஃபரன்சஸ், பட் கோவா ஏன்னா அது வந்து நாங்க அந்த மாதிரிதான் இருப்போம். எங்க வெளில போனாங்க நாங்க பயங்கரமான இட்டு கரகாட்டுக்காரனோட பெரிய இட்டாயிரம் அப்படின்னா பயங்கரமா பேசிட்டு இருந்தோம். படம் ஓடல, அப்பதான் வந்து ரியாலிட்டி புரிஞ்சுது. மாநாடு படத்தோட இயக்குனர், அதாவது நம்ம வெங்கட் பிரபு சாரோட படங்கள்ல நிறைய எடிட் பண்ணிருக்கீங்க. சென்னை 28ல இருந்து அண்ட் மாநாடு வரைக்கும் நிறைய படங்கள் வந்து எடிட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல, ஐ காட் இன்ட்ரடியூஸ் வெங்கட் டு அ காமன் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர்ல இருப்பாங்க அவங்க, சரவணன் சொல்லிட்டு. அவரோட ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராமுக்கு டைரக்ஷனுக்கு வெங்கட் பிரபு வந்துட்டாரு. நான் வந்து அப்போ சிங்கப்பூர்ல இருந்தேன், அதுக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் எடிட்டராக இருந்தேன். ஸோ அப்படிதான் மீட் பண்ணோம். ஸோ முதல் படம் அவர் ஷூட் பண்ண முதல் பாட்டுக்கே நான் பயங்கர கம்ப்ளைண்ட், என்னப்பா ஒழுங்காக எடுக்கல அவங்க டைரக்டர் அப்படின்லாம் பயங்கரமா சொல்லி இவர் வந்து இன்னி வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் ஓடிட்டு இருக்கும் எனக்கு. ஸோ அவர் வந்து இல்லை நான் அந்த ஷார்ட் எடுத்திருக்கேன் இந்த ஷார்ட் எடுத்திருக்கேன் அப்படின்லாம் சமாளிப்பாரு, பட் நான் வந்து இல்லை இல்லை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணதுனாலதான் அப்ப அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹி டோல் மீ இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறேன் சார் சென்னை 28 அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் சென்னை 28 கிடையாது, நேரடி ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் அந்த ஸ்கிரிப்ட் பண்ண போறேன், நீங்க எடிட் பண்ண தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ எனக்கும் அப்ப ஜாலியா இருந்துச்சு, அப்படிதான் அமைஞ்சு. ஸோ இவ்வளோ நாள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஒரு ஹீரோ கூட நம்ம படம் பண்ணல, இந்த ஒரு ஹீரோவோட மூவியை நம்ம இன்னும் எடிட் பண்ணல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஹீரோன்றதோட இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுன்றது நிறைய இருக்கும். இப்போ சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணுன்னு இருக்கும், இல்லைன்னா இப்போ தெலுங்கு ஹிந்தியில் எடுத்தீங்கன்னா ராஜ்குமார் ஹீராணி, தெலுங்குல எடுத்தீங்கன்னா இந்த ராஜமௌழி சார், அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் தெலுங்குல ஒரு ரெண்டு படம் போயிட்டு இருக்கீங்க,
இப்போ டிசம்பர் 3rd செல்வம் மாஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஸ்டன் சில்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ஒரு முதல் தடவை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க சித்திரை சவானம் சொல்லிட்டு, ஜி ஃபைல ரிலீஸ் ஆகுது டிசம்பர் 3rd. ஸோ அந்த படம் முடிஞ்சது. அது இல்லாமல் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன படம், எனக்கு ரொம்ப கான்செப்ட் பிடிச்சி பண்ண படம், வித்தார்த் நடிச்சிருக்காங்க, செகண்ட் ஃபிலிம் டைரக்டர் சீனின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பெருசா ஒத்துக்கலாம். ஸோ மார்ச்சுக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் எஸ் சார், கடைசி க்வெஸ்சனுக்கு நம்ம வந்துட்டோம். நிறைய எடிட்டர்ஸ் ஆகணும், நிறைய பேர் வந்திருக்காங்க எப்படியாவது சினிமா இண்டஸ்ட்ரியில், நானும் ஒரு எடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்கானவங்க வந்து நிறைய பேர் வந்து கனவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல எடிட்டர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களோட இன்ஸ்பிரேஷனாக வந்து அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள்? இல்லை பேஷன்ஸ் தாங்க, எடிட்டர்னா ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கும். இப்போ ஆரம்பிக்கிற காலத்தில் எந்த எடிட்டராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 15-18 மணி நேரம் வேலை செய்யணும். போக போக தான் அது குறையும். ஏன்னா போக போக ஏன் குறையணும்னு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்க 18 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை என்னால 8 மணி நேரமோ 10 மணி நேரத்துல பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்போ வரும்னா, ஒரு 5-6 வருஷம் நம்ம டெடிக்கேட்டடா நம்மளோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும், அந்த டெக்னிக் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வளர்ச்சி வரும். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்களோட 100th படம் ஆஸ் எ எடிட்டராக. அந்த படமே வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு, மாநாட படம் வேறு லெவல் ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருக்கீங்க. அண்ட் இந்த பிஸியான டைமில் இங்கே தமிழ்நாட்டில் இல்லைனாலும் நாங்கள் கேட்ட ஒரே காரணத்துக்காக எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நைஸ் டாக்கிங் டு யூ.